சாமி வணக்க சாமி. இப்போ வந்து நீங்க பல்வேறு விஷயம் சொல்றீங்க சாமி. கேக்குறவங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசைப்படுறோம், விருப்பங்கள் வரும். அப்படி யாரும் தெரிஞ்சுக்கிட்டு விருப்பப்பட்டு உங்கள்ட்ட வந்து இதை வந்து ஒரு தீட்சை வாங்கி பயிற்சி எல்லாம் பண்ண நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லித்தர வாய்ப்பு இருக்கா? இந்த தீட்ச முறையில பத்தியும் நம்ம ஏழு சக்கரங்களை பத்தியும் இந்த ஒன்பது வாசல் சொன்னீங்க, உயிர் வாசல் வழியா வெளியே போகுதுன்னு சொன்னீங்க. இந்த ஒன்பது வாசல் வழியா உயிர் உள்ளே உயிர் போகும்போது அது எப்படி தப்பாகுது, அது அதுக்கு மேலே சூழ்நிலையில போகும்போது எப்படி ஆகுதுன்ற விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. இதை பத்தி கொஞ்சம் தெளிவா விளக்கி சொன்னீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளா இருக்கு சமயம். நன்றி. அப்ப தீட்சை முறைங்கிறது இப்போ நான் உணர்ந்ததை வந்து பிறருக்கு வந்து உணர்த்தலாம் அங்கிறதுக்கு சித்தர்களே நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ எப்படின்னா அதுக்கு ஒத்த கர்மா இருக்கணும். கர்மா இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய அந்த பதிவை அவங்களுக்கு உருவாக்க முடியும். இதில் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற அந்த ஒம்பது இந்த ஏழு ஆதாரங்கள் இருக்குல்ல, இந்த ஏழு ஆதாரங்களையும் கடக்கிறதுக்கு பல வருட கணக்காகுமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடக்கிறதுக்கு பயிற்சி பண்ணி அந்த மேல்நிலைக்கு வருது பல வருடங்கள் கணக்கில் ஆகுங்கிறான். அப்போ இது என்ன சொல்கிறான்னா பிறவிதோறும் தொடருது, பல பிறவிகளினுடைய தொடர்ச்சி தான் நம்ம வந்து அந்த மேல்நிலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ பல பிறவிகள் அந்த தேடுதலில் உள்ளவங்க, தேடுதலில் உள்ளவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம உணர்த்தலாம். உணர்த்தலான்னா அந்த வழிமுறைகள் எப்படின்னு பாரு. இப்போ தேடுதல் உள்ளவங்களுக்கு நான் அனுபவித்த அனுபவத்தை வந்து உடலை கடந்து அந்த உயிருக்கு உணர்த்தணும். உடலை கடந்து உயிருக்கு உணர்த்தணும். உடலை கடந்து உயிருக்கு உணர்த்தணும்னா அப்போ நான் எந்த நிலையில் இருக்கணும்னு முதல்ல பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு பிறருக்கு வந்து வழிகாட்டணும், பிறருக்கு என்னுடைய அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை எப்போ வரணும்னா எனக்குள்ளே வந்து துக்கம் இருக்கக்கூடாது, எனக்குள்ளே சந்தோஷம் துக்கம் இல்லாத ஒரு நிலை, அந்த ஏகாந்த நிலையில் நான் இருந்து என்னுடைய பதிவை இன்னொருவர் கொடுத்தா அது வந்து உயர்ந்த நிலையாக வரும். அது அல்லாமல் நான் வந்து பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு என்னுடைய அனுபவத்தை அவருக்கு கொடுத்தா அவருக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அதான் தீட்சை முறைகளே எப்படி வரணும்னா ஒரு பெரிய மகான்கிட்ட இருந்து தான் அந்த தீட்சையை நம்ம வந்து பிறருக்கு வந்து கொடுக்க முடியும். எப்படின்னா அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய மகான்கள் வந்து அவங்க இப்போ ஒரு அண்ணாவை பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவாங்க இது பக்குவமாகும், இது கடை தேரும் அங்கிறது தெரியும். தெரியும்போது அந்த ஜீவன் வந்து உண்மையிலேயே தேடுறதா இருந்துச்சுன்னா இவங்களுடைய புனிதமான ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலான்னா மூன்று வகையில் கொடுக்கலாம். ஒன்று பரிச உணர்வுனால் கொடுக்கலாம், அந்த பரிச உணர்வை கடந்து சற்று பார்வையினாலும் கொடுக்கலாம், அதை கடந்து ஆழமாக நினைவுனாலும் கொடுக்கலாம். இந்த மூன்று வகையில் நான் உணர்ந்தது ஒரு உண்மையான தேடுதல் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலேயே அது அந்த நிலையை உடனே கிடைக்கும். ஆனால் என்கிட்ட குறைபாடுகள் இருந்து என்கிட்ட வந்து கவலையோ துக்கம் இருந்து பிரச்சனைகள் இருந்து இதை நான் இன்னொருத்தர் கொடுக்கும்போது அதுவும் சேர்ந்து தான் அவங்ககிட்ட போகும். அதுவும் சேர்ந்து போகும்போது அவங்க வந்து என் நிலையை அவங்களும் அடைவாங்க. அதனால் நாம் வந்து சொந்தம் பந்தம் உறவுகள் எதுவுமே இல்லாமல் சுத்த இறைவனை மட்டும் தேடி உடல் சார்ந்த உறவுகளை விட்டு ஏகாந்தமாக இறைவனை மட்டும் வேண்டி இறைவனை மட்டும் அடையணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நான் இருக்கிறேன்னு வச்சுக்க, இருந்தால் அதே நோக்கத்தோடு ஒருவர் வரும்போது
அவருக்கு வழிகாட்டினா அது உயர்ந்த நிலையாக இருக்கும். அதல்லாமல் நானே உலகத்தில் போராடிக்கிட்டு வாழ்கிறதுக்கும் பல பிரச்சனைக்கும் போராடிக்கிட்டு சில வித்தைகளையும் கற்றுக்கிட்டு இதை உலகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த போராட்டம் அதெல்லாம் இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு வந்து நான் வழிகாட்டுறேன்னு சொன்னால் என்னுடைய உயர்ந்த சிந்தனையும் போகும், அதே நேரத்தில் என்கிட்ட இருக்கிற பலவீனமும் அவங்கள வந்து சாரும். அதனால் நாம் ஒரு நிலையை பக்குவம் அடைந்து பக்குவத்துக்கு அப்புறம் அது வந்து நமக்கு வந்து சரியான வழி அன்றது பூர்ணமான ஒன்று தான் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும். எப்போவுமே தான் பூர்ணமாகாமல் அறகுறையாக படிச்சுக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று அனுபவம் வந்துச்சுன்றதுக்காக பிறருக்கு வழிகாட்டினா நாம் எப்படி சிக்கிக்கிட்டோமோ அதே மாதிரி அவங்க சிக்கிக்குவாங்க. அதனால் நானே வந்து தவம் பண்ணி சில அனுபவங்களை தான் சொல்கிறேன். நான் பூர்ணமான நிலை வந்துட்டான் நானே மௌனமாயிடுவேன், பேச மாட்டேன், நான் எங்கே யாருக்கும் வழிகாட்டுறது. அப்படி கர்மா இருந்துச்சுன்னா பிறருக்கு நான் வழிகாட்டணும்னு கர்மா இருந்துச்சுன்னா அதை இறைவன் எனக்குள்ளே பதிவு பண்ணிடுச்சா அந்த அடைத்தே தீரும், அதுக்குள்ளே வந்தால் தான் அது கொடுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து இந்த வழிகாட்டுதல்ங்கிறது இந்த யோக ரகசியங்களில் சொல்கிறான், இந்த உடல்ங்கிற தத்துவத்தில் இந்த ஆதாரங்கள் 7 ஆதாரங்கள் இருக்கான், இந்த மூலாதாரம் இதை வந்து சித்தி பண்ணணும். இது பூராவுமே நம்ம சித்தர்கள் சொன்னால் பஞ்சவச்சியில் வரும், அற்புதமாக நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சொன்னால் அவ்வளவு விஷயம் இருக்கும். இதையெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு அந்த மேல்நிலைக்கு வர முடியுமானா முடியாது, அதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்தால் தான் அது சரியாக வரும். நாம் வாழ்கிற காலம் சும்மா அல்பமான காலம். இந்த அல்பமான காலத்தில் சில புஸ்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் தெளிவில்லாமல் பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. மூலாதாரம் ஒவ்வொரு ஆதாரத்தையும் சித்தி பண்ணுறதுக்கு பல வருடக்கணக்காகங்கிறான். அப்போ ஒருவருக்கு திடீர்னு அந்த ஞான உணர்வு வருதுன்னா பல பிறவிகளில் ஒவ்வொரு நிலையை கடந்திருப்பாங்க, கடந்திருக்கவங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அவங்களுக்கு வந்துருச்சுன்றதுக்காக இதெல்லாம் ஈஸின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. ஒருவருக்கு வந்து இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு சாதுகிட்ட போய் தீட்சை வாங்கினேன், வாங்கின உடனே எனக்கு அந்த தியானம் சித்தியாகுது, ஒரு பெரிய ஆனந்த நிலை இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறது தான் முட்டாள்தானம். நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. ஒரு அஞ்சு அப்போ இவரே வந்து விவேகானந்தாரே அவர் தூங்கும்போதெல்லாம் வந்து இந்த ஆங்கனையில் வந்து பிரகாசமாக இருக்குமா, அவர் நினச்சிக்கிட்டாராம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த யோக ரகசிய புக்கு வரும் படிக்கும்போது தான் நினச்சா அந்த இதை அடையிறதுக்கு இவ்வளவு பயிற்சி பண்ணணும், இவ்வளவு காலமாகணும்னு. அப்போ தான் நினச்சானா எப்படிடா இது பயிற்சி இல்லாமே நமக்கு வருதுன்னு. அதே மாதிரி இதெல்லாம் காரணம் வருதுன்னா பல பிறவிகள் சேமித்து வச்சா தான் இப்போ அந்த எண்ணத்துக்கு போகிறோம். எத்தனை ஜனங்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், எவ்வளவு பிரச்சனையை போராடுறாங்க, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதைத்தான் தேடுறாங்களோ தவிர யாராவது வந்து இறைநிலை தேடுறாங்களானா இல்லை. அப்போ தேடுறவங்களுக்கு வந்து பல பிறவியினுடைய குறைபாடு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த பிறவி வந்திருக்கு. இந்த பிறவி மனித பிறவியிலேயே 7 பிறவிங்கிறான். இந்த மனித பிறவியே எதுக்குன்னா இந்த உலகத்தில் வந்து கோடான கோடி காலம் இந்த உடல் இச்சையில் வாழ்ந்து துன்பப்பட்டு எல்லாம் இதாகி தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் தவிக்கிற அந்த ஜீவனுக்கு இறைவன் கொடுத்ததான் 6வதாக பகுத்து அறியக்கூடிய அறிவு. அந்த அறிவை கொண்டு ஆழமாக சிந்தித்து அந்த பிறவி சூழலேருந்து தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து காலத்தால் வந்து அதை என்ன செய்தால் அந்த இடத்த விட்டு அந்த பிறவியை விட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த உடல் கூறு தத்துவத்தை வச்சுங்க. இந்த உயிர் எப்படி இயங்குது, எப்படி இந்த உயிரில் பதிவுகள் பூரா காமிக பதிவுகள், இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்குது. இந்த உணர்வுகள் காமிக பதிவுகள்லாம் பல பிறவியில் பல பிறவி தொடரில் வந்தது. இதையெல்லாம் வந்து அதிலிருந்து நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணால் தான் அந்த அதீத உயர்ந்த 6வது முழு அறிவு கிடைக்கும். அந்த முழு அறிவு கிடைக்கும்போது தான் நம்ம அதிலிருந்து கடக்க முடியும். அப்போ முழு அறிவுங்கிறது என்னென்னா எல்லா ஆன்மாவும் ஒன்று தான், எல்லாருக்கும் துன்பம் ஒன்று தான், எல்லாமே ஒரே நிலை தான். அப்போ அந்த 6வது அறிவு முழுமை வரும்போது தான் அந்த தெய்வத்தையே நம்ம சிந்திக்க முடியும். முதல்ல தெய்வத்தை அடையிறது அப்புறம் பார்த்துக்குவோம், முதல்ல உண்மையான தெய்வங்கிற நிலையே வந்து அவன் வந்து பூர்ணமான சாத்வீக உணர்வு வந்தவனு தான் போக முடியும். அப்போ முதல்ல வந்து தீட்சை முறை ஒருவருக்கு வழிகாட்டணும்னா சாத்வீக குணம் உள்ளவனுக்கு தான் அதை செய்ய முடியும். யாருன்னா உயிர் கொலை பொல்லாதவனுக்கு, அந்த சாத்வியம் உள்ளவனுக்கு தான் இந்த உணர்வை வந்து அவனுக்கு உணர்த்த முடியும். அப்போ சாத்வீக நிலையை வந்து உருவாக்குறதுக்கு
அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து இந்த உடல் சார்ந்த புற வாழ்க்கையை விட்டு அகத்தில் இருக்கிறது, அதாவது அந்த சூஷும உடல் வந்து நமக்கு சூஷும உடலுங்கிறான், இந்த ஆதாரங்கள் பூரா அந்த சூஷும உடலில் இருக்குங்கிறான், அந்த உடலில் வந்து நம்ம அறியறதுக்கு அந்த சில மையப்புள்ளிகள் நம்ம உடம்பு இருக்குது, தூள சரீரம் இருக்குது, தூள சரீரத்தை இயக்கிறது பூரா நம்ம வந்து மனம் இருக்குது, உணர்ச்சி வேறுபடுறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் அனுபவிக்கிறோம் செய்கிறோம், இதிலேயே நம்ம பழகிட்டோம், இந்த பழக்க வழக்கத்திலேருந்து விடுபட முடியல. அப்போ உயிரை வந்து நம்ம அறியறதுக்கு நம்ம உயிருக்குள்ளே இருக்கிற அந்த மையப்புள்ளிகள் தான் ஆதாரங்கள்ங்கிறது, அதுக்கு பேர் வைக்கிறாங்க அவ்வளோதான். அதுக்குள்ளே மையப்புள்ளிகள், சில மையப்புள்ளிகள் இருக்குது, அந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்க மையப்புள்ளிகள், இந்த உடலையும் அந்த ஆன்மாவையும், இந்த உடலை இயக்கிற சக்தியே அந்த மையப்புள்ளிகளை மையமாக வச்சு தான் இந்த உடம்பு இயக்குது. இந்த உடம்பு எப்படி இயக்குதுன்னா, அந்த மையப்புள்ளிகள் ஒன்று சொல்கிறான், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாதகம், விசுத்தி, ஆக்னேங்கிறான், ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் அது ஒவ்வொரு புள்ளி மையப்புள்ளி, அந்த புள்ளிகளின் மூலியமாக தான் அந்த ஆன்மா இயங்குது, இந்த உடப்பை இயக்கி உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஆட்படுது. அப்போ இதுக்கு காரணமாக இருக்குது மனம். இந்த மனதை நீ வந்து அங்கேயே கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆதாரங்கள் கவனிக்கணும், கவனிக்கிறதுக்கே பல வருடங்களாக வரும்போது அந்தந்த இடத்துல அந்த உணர்வுகளை நம்ம உணரலாம், உணர்வுகளை உணரும்போது தான் அங்கே வந்து ரசாயன மாற்றங்கள் வருது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப லீடும், ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் எப்படி பயன்படுறது. அப்போ அந்த காலத்தில் என்ன செய்யாங்க, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வரும், ஒவ்வொரு தெய்வத்தையும் கொண்டு பண்ணலாம், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இப்படியெல்லாம் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் எங்கே இயங்குது, அந்தந்த ஆதாரங்களை எப்படி சப்த அலைகளில் எழுத்தலாம், சப்த அலைகள் இருக்குது சும்மா இல்லை, ஒரு இப்போ வந்து மூலாதாரமாக அதுக்கு வந்து லம் 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 சும்மா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ இப்படி ஒவ்வொரு ஆதாரங்களையும் ஒரு வகையான அதிர்வுகளை உண்டு பண்ணி தான், அதிர்வுகள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அதிர்வுகளை உண்டு பண்ணி அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து நம்ம அந்த உயிர் உள் உயிர் வந்து இயங்கிறத நம்ம உணர்கிறதுக்கு அந்த ஆதாரங்களை, அந்த மையப்புள்ளிகளில் அதை வச்சு தான் அந்த உயிர் வந்து இந்த உடம்பை இயக்குது. அப்போ அந்த உடம்பை இயக்கிற அந்த உயிரை அறியறதுக்கு அந்த மையப்புள்ளிகளில் கவனம் போகணும் நமக்கு. ஏதோ சொல்லுவாங்க மையப்புள்ளிகளில் கவனம் போகணும், கவனம் போக போக அதுக்கு வந்து கற்பனையாக நிறைய சொல்லி வச்சுருக்காங்க, யாரும் பார்த்ததில்லை, ஆனால் அணு ரீதியாக போகும்போது தான் அது வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறான். அப்புறம் ஒவ்வொரு ஆதாரங்களை கடந்து போகும்போது ஒரு நிலை கீழ்நிலைன்னு இருக்குது, கீழ்நிலை வந்து இப்போ அநாதகங்கிறதுக்கு கீழ்நிலை, இந்த கீழ்நிலை பூரா இந்த உடல் சார்ந்த விஞ்ஞானம், உலக சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படும். அப்போ இந்த அதுக்கு மேலே கண்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தான் ஆன்மாவே நம்ம அறியறதுக்கு பயன்படும். இதில் தான் ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து மாந்திரியம், மாந்திரீகங்கிறது உடல் சார்ந்த நம்ம விஞ்ஞானத்தை சார்ந்த சில அறிமுகப்படக்கூடிய விஷயங்களை வந்து உடலை சார்ந்து மாந்திரீகம் தந்திரம் எல்லாம் செய்கிறோம்னா இந்த கீழ்நிலையை வச்சு தான் அதெல்லாம் செய்ய முடியும். மேல்நிலைக்கு போயிட்டால் இந்த மாந்திரிகம் இதெல்லாம் சித்தியாகாது, மேல்நிலைங்கிறது தனி, இந்த உயிர் வந்து மேல்நிலை, கண்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா மேல்நிலை, இந்த கண்டத்துக்கு கீழ்நிலை வச்சுன்னா பிண்டம், கீழ்நிலை, கீழ்நிலை உலக விகாரங்களை சார்ந்தது. அப்போ உலக விகாரங்களை சார்ந்ததுன்னா ஒவ்வொரு ஆதாரங்களையும் வைத்து சில வந்து மாந்திரீகம், இது சில தந்திரங்கள், சில உயிரை பிரிக்கிறது எல்லாத்தையும் வந்து செயல்படலாம். இதிலே சொல்கிறான் இந்த சுவாதிஷ்டானம் இருக்குது பற்றியா, சுவாதிஷ்டானத்தில் லேசாக இந்த பக்கம் இதே சொல்லக்கூடாதும்பாங்க, லேசாக இது பண்ணால் கூட உயிரை ஈஸியாக எடுத்துடலாம், வெளியே வெளியே ஓடிடுமா, அது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ கண்டத்துக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் வேறு, கண்டத்துக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் வேறு. மேல்நிலைக்கு வர்றதுக்கு அதாவது பல பிறவியில் இவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தீட்சை கொடுத்தா தான் மேல்நிலை ஈஸியாக உணர முடியும். நிறையா விஷயங்கள் இன்றைக்கி வந்து சங்கங்கள் மாதிரி அமைச்சு எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க தீட்சைங்கிற முறையில். அந்த தீட்சைங்கிற முறையில் எப்படி செயல்படும் அப்படின்னா, அந்த செயல்படுறதுக்கு ஏற்கனவே அந்த ஜீவனில் அந்த ஆதாரங்களில் பழக்கம் இருக்கணும், அந்த உயிருக்கு பழக்கம் இருந்து கீழ்நிலை ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், இந்த அநாதகம், இந்த நிலையில் வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் ஆன அந்த ஒரு ஜீவனுக்கு வந்து கொடுக்கும்போது மேல்நிலை ஈஸியாக செயல்படும்.
அதனால தான் சில பேருக்கு வந்து தீட்சைமர்களே ஏதோ ஒன்று பண்ணால் உங்களுக்கு வினோதமாக சொல்லுவாங்க, ஏதோ அனுபவத்தை சொல்லுவாங்க, ஆனால் நம்மளால நம்ப முடிவது அது உண்மை தான். கீழ்நிலை இருக்கவங்க புரியவே புரியாது. அப்போ அந்த மேல்நிலைக்கு போகும்போது, அந்த உயிர் மேல்நிலைக்கு போகும்போது அந்த விஷுத்திங்கிற சக்கரத்தில் வந்து சமயம் பண்ணும். முதல்ல ஆரம்பம் கீழ்நிலையில் உடல் சார்ந்த எல்லாம் விருந்து விருந்து எல்லாம் சாப்பிட்றான், எல்லாம் செய்கிறான், ஆடடிச்ச மாதிரி என்னென்னமோ செய்கிறான். செஞ்சு கீழ்நிலை பயிற்சி முறைகளுக்கு பூஜை புனஸ்துகாரம் எல்லாம் இருக்குது. புற வழிபாடு எல்லாமே கீழ்நிலையில் உள்ளது. கீழ்நிலை ஆதாரங்களை சித்தி பண்ணி அந்த தெய்வங்களை ஆகர்ஷணை பண்ணி நிறைய செய்யலாம். அதெல்லாம் பேசுறதுக்கு உள்ள அவசியம் இருக்குது, பேச முடியாது. அதெல்லாம் வந்து நாள் கணக்காகும். அப்போ ஒவ்வொரு ஆதாரங்களையும் ஒரு தெய்வங்களை வச்சு எல்லாம் வந்து இவன் சாப்பிட்றது எல்லாம் வந்து உடல் சார்ந்த விஷயமாக போயிடுது. இம்மாந்திரியும் இந்த விஷயங்களாக போயிடுது. ஒருவன் கடை தேறணும்னா இந்த பிண்ட பகுதியிலிருந்து அண்டப்பகுதியான சிரசுக்கு போகணும் உயிர். அப்போ சிரசுக்கு போகணும்னா ஏற்கனவே பல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அவன் அனுபவம் இருக்கணும். ஒருத்தன் வரான், இங்கே இந்த காட்டுக்குள்ளே வரான், நான் டவுனுக்குள்ளே போகணுங்க, ஒரு சைக்கிள் கொடுங்கங்கிறான். சைக்கிள் ஏற்கனவே ஓட்டியிருந்தால் தானே அவனுக்கு சைக்கிள் கொடுத்து ஓட்ட சொல்லலாம். சைக்கிளே ஓட்டாதவனுக்கு எப்படி சைக்கிள் கொடுப்பேன், அவனுக்கு ஓட்ட தெரியாது. அப்போ ஏற்கனவே ஓட்டி இருக்கிறவனுக்கு தான் மறுபடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வழிகாட்ட முடியும். அப்போ கீழ்நிலை வரைக்கும் வேறு விஷயங்கள், உலக பிரதிஷ்டை பண்ணுறது, தெய்வங்களை வழிபடுறது எல்லாம். மேல்நிலைங்கும்போது இந்த உயிர் வந்து கிடைத்தது, இறைவனோடு ஐக்கியமாகுது. அப்போ மேல்நிலை விஷயங்கள் பூராவுமே இந்த அநாதகங்கிற விசுத்திங்கிற இதான் இருக்குது. முதல் நிலை என்ன சொல்கிறான், விசுத்தி ஈஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசித்திருந்து பாலானின்னு போகிறோம்னா. அப்போ இந்த விசுத்தி என்ற நிலைக்கு வரும்போது என்ன ஆகுது, இவன் உணவு சாப்பிடக்கூடாது. முதல்ல மேல்நிலைக்கு போகிறதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நடைமுறைக்கு வராமல் இருக்கலாம், சும்மா பேசுகிறதுக்கு கதையாக போகும், ஆனால் நான் சொல்கிறது சத்தியமானது உண்மையானது. இந்த விசுத்திங்கிற நிலைக்கு மேலே போகும்போது அவன் என்ன இருக்கணும், சுத்தமாகணும். உடம்பு சுத்தமானவன் தான் அந்த விசுத்தியிலிருந்து மேல்நிலைக்கு போகிறதுக்கு அவன் முதல்ல விசுத்தியை சித்தி பண்ணணும். சித்தி பண்ணால் பசி தாகங்களை வந்து கடந்துடலாம். பசி தாகங்களை கடந்துட்டால் அந்த வந்து நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தி கிடைச்சிடும். அப்புறமா மேல்நிலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம். மேல்நிலைக்கு வந்து அந்த உயிர் போகணும். அந்த உயிர் போகுதுன்னா எல்லா பிறப்பு உலகத்தில் எல்லாருக்கும் 9 வாசல் இருக்குது. இந்த 9 வாசல் வழியாக தான் இந்த பிராணன் வந்து உயிர் வெளி தொடர்பு வச்சிருக்கு. அந்த வெளி தொடர்பு இருக்கிற வரைக்குமே இந்த பிராணன் வந்து அதீத வாசல்றான். 10வது வாசல்னு ஒன்று இருக்குது, அது யாரும் அறியாத வாசல். அந்த வாசல் வழியாக உயிர் போகவே போகாது. நீ 9 வாசல் திறந்து வச்சுக்கிட்டு எப்போ எத்தனை யுகம் கடந்தாலும் செத்தேன்னா அதில் 1 வாசல் வழியாக தான் போகும். அந்த 10வது வாசல் அதுக்கு தெரியவே தெரியாது. நீ எப்போ இந்த 9 வாசல் புலன் வழி, கண்டத்துக்கு கீழே இருக்கிற வாசல் வந்து கண்டத்துக்கு மேலே இருக்கிற வாசல் எல்லா வாசல்களையும் வந்து நீ வந்து அடைக்கணும். அந்த அடைத்து அடைத்து பழகுனீங்கன்னா அது என்ன செய்யும், அந்த உயிர் வந்து எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வாசல் வழியாக உலக தொடர்பு கொண்டு சந்தோஷப்படுற அந்த இது, அந்த 9 வாசலையும் அடைத்து பழகும்போது அது என்ன செய்யுது, அது வேறு ஒரு வழியை தேடுது. வழி தேடாமல் இருக்காது. எப்போவும் பாருங்கள், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஒரு சிக்கலான இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா அப்போ அறிவு நல்லா வேலை செய்யும். நல்லா இருக்குது, கதவு ஒருத்தன் சாத்திட்டு போயிட்டான்னா ஐயோ கதவை சாத்திட்டான், கதவை சாத்திட்டான், அடிச்சிட்டே கிடப்பான். யாருமே இல்லை, ஒரு இதில் மாட்டிக்கிறோம், முடியாத இதில் மாட்டிக்கிறோம். அப்போ என்ன செய்வோம்னா எப்படியாவது தப்பிச்சு போகிறதுக்கு அறிவு பயங்கரம் வேலை செய்யும். ஏன்னா எல்லாமே அடைபட்டு போச்சே, அடைபட்டு போனால் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியாது. எப்படியாவது தப்பிக்கணும், தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை. அப்போ நமக்குள்ளே எல்லாம் அடைபட்டாலும் ஏதோ ஒரு வாசல், ஏதோ ஒரு வழி இருக்குன்னு தேடும்போது தான் அப்போ முட்டும்போது எல்லா இடத்துலையும் தடவி தடவி பார்க்கும்போது தெரியும் ஒரு வாசல் இருக்கும். 10வது வாசல், அதாவது பிரபஞ்சத்துக்கு போகிற வாசல். அந்த பிரபஞ்சத்துக்கு போகிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சம் எது, நம்ம உடம்பில் தலை தான். அந்த தலை தான் பிரபஞ்சம். உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. உடம்புக்குள்ளே இருக்க பிரபஞ்சம் தலை தான். அந்த தலைங்கிற உள்ளாக்கு துவாரத்தின் வழியாக தான் அந்த 10வது ஊசி முனைங்கிறான். அந்த 10வது வாசல் இருக்குது. அந்த 10வது வாசலை வந்து திறந்து பழகிருக்கும். அதனால தான் நம்ம சாதாரணமாக நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் சாதாரணமாக அடைகிற விஷயம் இல்லை. ஆனாலும் மனிதனால் முடியாததும் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ரெண்டு வகையாக சொல்கிறேன். அதை வந்து பிராப்தம், பழைய பிராப்தம் இருந்து அவன் வந்து அநாதகம் வரைக்கும் செட் பண்ணி ஒரு நிலைக்கு வந்தவனுக்கு அந்த மேல்நிலை போகிறது ஈஸி தான். அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வழிகாட்டலாம். அவங்களுக்கும் கீழ்நிலை உள்ளவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், அந்த மேல்நிலை போகிறவங்க கீழ்நிலை உள்ளவங்க தொடர்பு கொள்ளக்கூடாது.
தொடர்பு கொண்டாலும் நம்மளால் முடியாது. ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் செயல்பாடுகள் நம்மளையும் சேர்த்து கீழே இருக்கும். அப்போ மேல்நிலைக்கு போகும்போது என்ன, தனிமை தான் சரியாக இருக்கும். தனிமையாக இருந்து எப்படி தபம் பண்ணதுக்கு தூங்குறவனுக்கு எவனும் துணை கூடாது. தூங்குறவனுக்கு யாரும் துணைக்கு ஆள் இல்லை. பேசுறதுக்கும் ஆள் வேணும். அப்போ தூங்குறவனுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி தவத்துக்கும் ஆள் தேவையில்லை. எவனுமே துணைக்கு வராமல் நம்ம தனியாக இருந்தால் தான் அப்படியே மெல்ல இறைவனை எட்டி பார்ப்பேன். நம்மகிட்ட என்ன அவன் தனியாக இருக்கான், என்ன செய்கிறான்ட்டு. நீ வந்து ஆளை கூட்டிக்கிட்டு ஜெய ஜெயன்னு இருந்தீங்கன்னா எப்போவுமே இறைவன் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான், எதுவுமே நடக்காது. தனிமையாக இருந்து ஆழமாக சிந்த் பண்ணி தவம் பண்ணது தான். அப்போ விசுத்திங்கிறது வந்து விசுத்தியில் நீ சாமியம் பண்ண பண்ண பசிதாகமே தீரும்ன்றான். அப்போ இதை நீ வந்து முதல்ல சித்தி பண்ணணும். பசிதாகத்தை வந்து தவிர்க்கிற நிலை வந்துருச்சுன்னா அப்போ உடம்பு என்னாகும், புனிதமாகும். உடம்பில் வந்து அது வள்ளலார் சொல்லாத விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறது சொன்னால் விசுத்தர்களையெல்லாம் கடந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எந்த அறிவுக்கு நமக்கெல்லாம் எட்டாது, ஏமா எந்த விஞ்ஞானத்துக்கும் எட்டாது. அவர் இன்னொன்றுமோ சொல்கிறார். அது வந்து அப்படியே போனீங்கன்னா அந்த அகவலில் வரும், அப்படியே பண்ணினா பூரா உடம்புல ரத்தமெல்லாம் ஸ்தம்பிச்சுங்கிறாரு. ரத்தம் ஸ்தம்பிச்சா வந்து ஹார்ட்டில் நின்று போகும், அவர் சொல்கிறத பார்த்தா. ஆனால் அந்த நிலையில் வந்து அப்படியே வந்து தலையில் இருக்கிற அந்த மூளை செல்கள் எல்லாம் விரிஞ்சி அதிலிருந்து அமிர்தம் வருங்கிறார். அவர் சொல்கிற விஷயமெல்லாம் அப்போ ஆழமான விஷயம். அப்போ கற்பூர சித்தின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அது என்னன்னா, எலும்பில் இருக்கிற மஜ்ஜையெல்லாம் கரைஞ்சி போய் அதுக்குள்ளே பிராணன் போய் பிரகாசமாகி அப்படியே அந்த பிராணன் வந்து அதிகமாகும்போது அப்படியே மறைஞ்சிருது உடம்பு. உடம்பு அப்படியே மறைஞ்சிருது. உடம்பு இருந்து அப்படியே ஆகாயத்தில் எப்படி வந்துச்சு அப்படியே போயிடுது. அப்போ உடம்பை வந்து சமாதி கூட விடாமல் உடம்பை மறைச்சிக்கிட்டதில் வள்ளலார் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் வந்து நம்ம அறிவு கேட்டலையே தவிர அதை நம்பாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆசை இருக்குது, ஆனால் நமக்கு ஆயுள் இல்லை, அது மாதிரி படைக்கலை. இப்போ நம்ம ஆசைப்படுறோம், எல்லாம் செய்கிறோம். அடுத்து வந்து நமக்கு என்ன ஆகுது, அதே நிலை கிடைக்கிறதுக்கு ஈஸியான பிறப்பு கிடைக்குது. பிறப்புங்கிறது நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் வந்து அந்த அறிவு எடுத்துக்குது, பிறப்பு எடுத்துக்குது. கீழ்நிலையிலேயே நம்ம இருந்து செத்தோம்னா கீழ்நிலை பிறவியே கிடைக்கும். அப்போ நம்ம வந்து இறைவனை அடையணும், மேல்நிலை பிறவி தூண்டி விட்டுறோம். இப்போ ஒரு இது ஏதாவது ஒன்று ஒரு பக்கம் திருப்பி விட்டால் போயிட்டே இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு பொம்மை ஏற்பாடு திருப்பி விட்டால் அந்த எந்த பக்கம் திருப்போம் அந்த பக்கம் போகும், திருப்பினா தான் போகும். அதே மாதிரி நம்ம வந்து உலக இச்சை, இந்த உடல் சார்ந்த உலக இச்சையிலேயே வாழ்ந்து மடிஞ்சு போகிறோம். அப்போ உலக இச்சையிலேயே இருந்து சாகும்போதும் அப்படியே விட்டுட்டா அந்த உலக இச்சைக்காக தான் அந்த உடம்பு எடுக்கும். உலக இச்சையெல்லாம் இந்த உடம்பு இருக்கும்போதே கடந்து இறைநிலையை அடைகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டா, அப்போ அந்த கண்டத்துக்கு மேலே தான் அந்த விஷயம் உருவாக்கிட்டான், அவனுக்கு வந்து இறைவனை தார எண்ணத்திலேயே பிறப்பு அடுத்த பிறப்பு கிடைக்கும். அப்போ அடுத்த பிறப்பு நமக்கு கிடைக்கும்போது என்ன வரும், இந்த சொந்த பந்தம் பிரச்சனைகள் யாரும் தொந்தரவு இல்லாமல் நமக்கு இயல்பாகவே ஒரு ஆசிரமங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலையோ அதை அடைகிறதுக்கு இடையூறு இல்லாத ஒரு பிறப்பை இறைவன் கொடுப்பான். அப்படி ஒரு இறைவன் அந்த பிறப்பை கொடுத்தா இறைவனே வந்து வழி நடத்துவான். இது வந்து நான் சொன்ன எனக்கு அழுகை வருது. அந்தளவுக்கு வந்து நமக்கு அனுபவத்தை கொடுக்கறது இறைவன் தான், வேறு எந்த வழியும் இல்லை. அப்போ அது வரும்போது நமக்கு என்ன ஆகும், இறைவனே உடனிருந்து நமக்கு வழி நடத்துவான். உலகத்தில் யாரும் தேடி என்னும் பயன் இல்லை, நமக்குள்ளே தேடினோம்னா நமக்கு ஒரு உறுதியாக வழி இருக்குது. நான் சொல்கிற விஷயங்கள் போகிற உண்மையிலேயே பல பிறவியில் பதிவுக்கவங்களுக்கு ஒரு உணர்வு தூண்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு கருவில் பதிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸியாக வந்துடும், கஷ்டமானது இல்லை. இப்போ ஒருத்தர் புரியாமல் இருப்பாங்க, இதை பற்றி தெரியாத கூட இருப்பாங்க. இந்த விஷயங்களை வந்து அவங்க கேள்விப்பட்டு கருவில் பதிவிஞ்சால் நமக்கு பல பிறவி ஞாபகம் வந்து அந்த வழி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு வழியிலையும் நமக்கு வந்து அந்த உயர்நிலை அடைகிறதுக்கு நமக்கு இறைவன் வந்து வழி கொடுப்பான். நம்ம உள்ளே தேடணும், தேடினா தான் கிடைக்குமோ தவிர தேடலாம் கிடைக்காது. இது உலகத்துக்கு பயன்படாது, எல்லாருக்கும் பயன்படாது. நான் சொல்கிறது எல்லாருக்கும் கேள்வி கொடுத்தா நினைப்பாங்க பேசுவாங்க, உண்மையை தேடுறவங்களுக்கு இது பயன்படட்டும். இந்த 1000 பேர் இருக்காங்க, ஆனால் இது வழி நடத்துறதுக்கு நான் வந்து நல்ல ஒரு நிலை இருந்தால் பிறருக்கு வழிகாட்டுறதுல தப்பு இல்லை. நானே சில பிரச்சனைகள் இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டினான்னு வச்சுக்கேன், என்னுடைய முக்கால் பகுதி உயர்வான நிலை, கால்பகுதி பிரச்சனைகள் இருக்கேன், இந்த கால்பகுதி பிரச்சனையும் உங்களை பிடிச்சிக்கும். அதனால் எப்போ நான் வந்து பூர்ணமான நிலை அடைகிறேனோ அப்போ நான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க கர்மாவையும் தீரும்,
அவங்களும் மேல்நிலைக்கு வரலாம். ஏற்கனவே எனக்குள்ளேயும் கர்மா இருக்குது, கொஞ்சம் உங்ககிட்ட கர்மா இருக்குது. என்கிட்ட கால் பகுதி இருக்குன்னா உங்கள் முக்கால் பகுதி இருக்குது, கால் பகுதி ஞானம் இருக்குது. எப்படி இருந்தால் அந்த பரிமாற்றம் வந்து சரியாக வராது. உண்மையிலேயே அந்த ஏகாந்த நல்ல நிலையில் இருக்கவங்க கிட்ட நம்ம தீட்சை வாங்கும்போது, தீட்சைங்கிறது தான் பரிஷத்தினாலேயோ பார்க்கறதுனாலேயோ நினைக்கிறதுனாலேயோ ஒரு பெரிய மகானுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம கிடைத்து தர்றோம். அது வந்து நம்ம பிறவியில் இருந்துச்சுன்னா அது மாதிரி பெரிய மகான்கள் ஏதோ அவங்க அவங்க சும்மா வேணாம் பா, நம்மளை இப்போ பார்த்துட்டா கூட போதும். அந்த மகான்கள் வந்து சத்தியம் உணர்ந்தவன், உலகத்தை உணர்ந்தவன், ஏகாந்தமாக இறைவனை மட்டும் நினைக்கிறவன், நம்மளை அப்படி கடைக்கண்ணில் பார்த்துட்டா கூட நமக்கு அந்த உணர்வை தூண்டி விட்டு போயிடுவாங்க. தொட்டுட்டாலும் தூண்டிட்டு போயிடுவாங்க, பார்த்தாலும் தூண்டிட்டு போயிடுவாங்க. அவங்க நினச்சி எங்கேயாவது போய் நம்மளை நினச்சா கூட தூண்டி விட்டு போயிடுவாங்க. அது போதும் இறைவன் அடையிறதுக்கு. மீதி எத்தனை கதை பேசினாலும், விடிய விடிய உட்காந்து பேசினாலும் எல்லாமே என்னென்னா, அதாவது குருடும் குருடும் குருட்டா ஆட்டம் ஆடின மாதிரி தான் போகும். ஆனால் நம்ம வந்து அதான் தெய்வத்தை நம்பி நல்ல சுத்தமான மனதோடு ஒரு விகாரங்களை கடந்து அந்த உண்மையிலேயே வழிபாடு உள்ளவங்களுக்கு உண்மையான குரு ஏதோ ஒரு வகையில் ஒன்று நினைக்கோட நினச்சிப்பார். அமானுஷமாவோட அப்படின்னு நினச்சா, ஆஹா அந்த அன்மா வந்து எதையோ தேடுது பாவம் அண்ணா, அது நினச்சாவே நமக்கு ஒரு கூட்டாகிடும். அப்போ நம்ம வந்து இறைவன் வந்து நீக்கமர எல்லா இடத்துலையும் இருக்கிறான். இறைவனை நம்பி எந்த செயலையும் இறங்கினாலும் ஜெயிக்கும். ஆனால் நம்ம உடல் உணர்வுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இது வந்து கர்மா, இந்த கர்மா வந்து இழுக்கத்தான் செய்யும். இழுக்கத்தான் செய்யும்னா கர்மாவிலேயே போயிடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம அதை பிடித்தாலும் அப்படியே பிடிச்சிட்டு போனால் இந்த பிறவியில் இன்னொரு பிறவி நமக்கு கிடைக்கும். அதை தான் சொல்கிறான். மனசு எப்படி தூய்மையாக இருக்கணும்னா ஞானி மட்டும்தான் தூய்மையாக இருக்கான், மீறி யாரும் தூய்மையாக இருக்கிறதில்லை. அது காரணம் சொல்கிறான், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணியே எங்கும் கலந்து நின்றானை கண்காண கண்டார் கள்ளம் பொழிந்தாரேன்னா. கண்காணின்னா பிரபஞ்சத்தை எல்லாம் ஏதோ ஒரு சக்தி வந்து கண்காணிச்சிட்டே இருக்குது. அந்த கண்காணிச்சிட்டு இருக்குங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பொய் சொல்கிறோம், நம்ம மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது பொய் சொல்கிறோம், இல்லாத ஒன்று செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ என்னன்னா அந்த மனிதனுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னு தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீக்கமர கடவுளே இருக்கார். அது சாதாரண மனிதனுக்கு அறியக்கூடிய தன்மை இல்லாதனால அவன் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறான், பொய் சொல்கிறான். ஏன்னா அவன் நம்மளை யார் கண்டுக்க மாட்டாங்க, யார் தண்டனை கிடைக்காதுன்னு நினச்சி, யார் சாதாரண மனிதன். ஆனால் ஞானி என்ன நினைக்கிறான், மனதில் கெட்ட எண்ணங்கள் உருவானாவே இறைவனில் பதிஞ்சிடும், அந்த ரிப்ளே தான் நம்மக்கிட்ட வரும். மனதில் எந்த கெட்ட எண்ணம் நினச்சாவே அதை அப்படியே ரிப்ளே நம்மக்கிட்ட தான் வரும். நம்மளும் ஜீவன் தான், அதுவும் ஜீவன் தான். எப்படி இருந்தாலும் நாம் என்ற எண்ணம் இருக்குது பார்த்தியா, அந்த எண்ணம் வந்து இறைவனில் பதிஞ்சிடும். அதான் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், உலகத்தார் அதை செய்கிறான். கண்காணியை எங்கும் கலந்து நின்றானை, அவனே இறைவன் எல்லாத்துலேயும் நிற்கிறாங்கிறத கண்டுக்கிறவன் யார், ஞானி தான் கண்டுக்குவான், சாதாரண ஆள் கண்டிக்க மாட்டான். அப்போ அவன் கண்டுக்கிட்டான், கள்ளத்தானமே அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போகும், நம்மளை எங்கே நினச்சா கூட இறைவன் பார்த்துருவான்டா. அப்படின்னா அவன் தான் சுத்த ஞானி ஆயிரும். சுத்த ஞானியால் மட்டும்தான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் இல்லை. நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் இறைவன் பார்ப்பான். பிறர் பொய் போதனை பண்ணுறோம், இப்போ உனக்கு நான் பொய் போதனை பண்ணி நானே அறியாத விஷயத்தை உனக்கு சொல்லி ஓன் பிழப்பையும் கெடுத்து, இன்றைக்கி இன்னதான் நடக்குது எல்லா இடத்துலையும். ஒருவன் வந்து நன்னிலை அடைந்து, ஆன்மீகங்கிறது தெய்வீகத்தன்மை, இதில் ஆன்மீகத்தில் தப்பாக போகிறவனும் நாசமாக போகிறான், அடிபட்டு போகிறான், துக்கத்தில் ஆழ்படுறான். அது ஆன்மீகம் வழிகாட்டுறது, ஆன்மா உடல் சார்ந்த உணர்வுகளுக்கு வழிகாட்டுறது வேறு, அது அரசியல் இதெல்லாம் உலக வாழ்க்கை அது வேறு விஷயம். ஆன்மாவுக்கு வழிகாட்டுறவன் யாராக இருக்கணும்னா எந்த பொருளையும் விரும்பாதவனாகவும் சுத்த தெய்வீகத்தன்மையை உணர்ந்தவனாகவும் இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு வழிகாட்ட முடியும், ஆன்மாவுக்கு வழிகாட்ட முடியும். மீதி எவனும் காட்ட முடியாது. காட்டான்னு அவங்ககிட்ட போனால் நம்ம கர்மா சரியில்லை, அவங்ககிட்ட போகிறோம் மாட்டிக்குவோம். நானே உண்மை நிலையை அடையாமல் உன்னையை நான் போய் கூட்டி போனேன்னா எவ்வளோ ஆபத்தானது. அதனால் இந்த தீட்சை முறைகள், வழிபாடு முறைகள் இதெல்லாம் வந்து ஒரு பக்குவ நிலை இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன்னா நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், பல பிரச்சனையில் இருக்கேன், ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை தெரிஞ்சு என்னால் அடைய முடியலை. ஆனால் ஒருத்தன் புதுசாக வர்றான்,
அவனுக்கு தகுதி இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், சரி நம்மளால் முடியுது, இவனால் முடியும், நம்ம தான் சிக்கிக்கிட்டோம், ஆனால் நமக்கு வழி தெரியும். இந்த வழியை வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்தா இந்த வழியிலே இவன் மேலே ஏறி போயிடுவான் அப்படின்னும் இருக்குது. அப்போ அந்த புதுசாக வரவன் என்னையை கவனிக்கக்கூடாது, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் அவன் கேட்கணும். என்னையை கவனித்தா அவன் தோற்று போவான், நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பிடிச்சா அவன் என்னை விட பல மடங்கு உயர்ந்து போயிடலாம். அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம் வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா அவன் என்னையை பார்க்கக்கூடாது, என் செயல்பாடை பார்க்கக்கூடாது, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். என் அனுபவத்தை சொல்கிறேன், என் அனுபவத்தில் சில இடையூறுகள் இருக்குது எனக்கு, அந்த இடையூறுகளை தவிர்க்க முடியல. காரணம் என்னென்னா உலக பந்தப்பட்டேன், உலக பந்தப்பட்டு உலக விகாரத்தில் சிக்கிக்கிட்டேன், ஆனால் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் விகாரமான இந்த உலக பந்தங்கள்லேருந்து என்னால் விடுபட முடியல. ஆனால் பாதை தெரியுது, பாதையில் போய் போய் பார்க்குறேன், என்னைய ஒரு சக்தி இழுக்குது வெளியே. அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், என்னைய நான் ஏதோ சிக்கிக்கிட்டேன், பாதை கிடைச்சும் கடைசியில் போக முடியல, ஆண்டவா அப்படி நொந்துக்கிறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த உடம்பு போயிட்டா, இந்த உடம்போடு இந்த கர்மா போயிடுச்சுன்னா அடுத்த பிறவியில் ஈஸியாக எனக்கு பயணத்துக்கு வழி கிடைக்கும். அப்போ யாராவது ஒரு பெரிய மகான் வந்து நமக்கு வழிகாட்டுவார், அதுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு நான் வழிகாட்டலாம், வழிகாட்டலான்னா வரவே என் விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க விஷயத்தை மட்டும் பிடிச்சான்னா அவன் மேல்நிலைக்கு போயிடலாம். அவன் விஷயத்தை பிடிக்காமல் என்னுடைய பிரச்சனையை நீ பார்த்தேன்னா அவன் தோற்று போயிடுவான். இதுதான் உண்மை. அது மாதிரி சுத்தமாக அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கர்மா இருந்துச்சுன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கலாம், ஜோதிட ரீதியாகவே அவனுக்கு அந்த கர்மா இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடலாம். ஜோதிடங்கிறது ஒரு பெரிய விஞ்ஞானம் தான், ஓரளவுக்கு நம்ம அதில் பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த ஆன்மீக உணர்வுன்னு நான் நிறைய பார்த்தா, கடைசியில் ஆன்மீக உணர்வு தேடி வர்றவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா உலகியல் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கு. நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், உலக பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து போராட்டமாக இருக்குது. இதையும் பார்த்தேன், அப்போ பார்ப்பேன், என்னடா இது, இறைவனை தேடணுன்ற பக்குவத்தில் வரவனை பார்த்தா அவனுடைய பேக்ரவுண்டு உலகத்தில் வந்து சாப்பாட்டு கூட வழியில் பிரச்சனையில் தான் இருக்கான். நல்ல உலக விகாரங்களில் நல்லா இருக்கான், வசதி வாய்ப்பாக இருக்கான்னா அவனுக்கு இந்த சிந்தனைக்கே வரமாட்டேங்கிறான். பார்த்தா எப்படி இருக்குன்னா இறைவன் படைப்பு அது மாதிரி இருக்குது, அதுக்கான சூழல் அதுக்கான அமைப்பு இருந்தால் அவங்கள ஒன்று சேர்த்துரும். குரு சிஷியன் பாரம்பரியம் அதுதான், உண்மையை தேடுறவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி குரு வருவார். சுத்தமாக உண்மையை தேடுறவன், சத்தியத்தை அறியணும்னு நினைக்குவேன். உலக விகாரங்களில் சிக்கிறவனுக்கு, பொருள் தேடுறவனுக்கு, எல்லாத்துக்கும் அது அதுக்கு தக்கன மாட்டிக்கும். அப்போ சுத்தமான உணர்வு நிலை அந்த இறைவனை அடையணும்னு இருந்தால், அதுக்கு நம்ம வழிகாட்டணும்னு நமக்கு விதிச்சிருந்தால் அது நடக்கும். இல்லைன்னா அது நடைமுறைக்கு வந்தாலும் சரியாக இருக்காது. இப்போ நானே நிறைய பேர்த்த வந்து பயன்படுத்தியிருக்கலாம். என்னுடைய இதில் நான் சில ஆரம்பத்தில் நினச்சேன், அப்புறம் என்னாச்சு பார்த்தேன், நம்மளே போராடுறோம். அது என்ன, தவம் பண்ணும்போது ஸ்தம்பிக்குது, உலகியலில் ஜெயிக்க முடியல, போராட்டமாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய அனுபவம் கிடைக்குது, அனுபவம் கிடைக்குதுன்ற சந்தோஷம் இருந்தாலும் அனுபவத்திட்டு வெளியே வரும்போது பிரச்சனை இருக்குது. அப்போ நாமளே இவ்வளவு தூரம் பயன்படுத்தி அந்த நிலையை அடைகிறதுக்கு ரெண்டு விஷயத்தில் நம்ம வந்து மதில் மேலே போன மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு அந்த வழிகாட்டுதல் வந்து சரியாக வராது. ஏன்னா நாம் ஒரு பூரணம் அடையணும், ஆனால் நான் பூரணம் அடைஞ்சிட்டேன், நான் போயிட்டேன்னா வழிகாட்டவும் முடியாது. நான் ஒரு நிலையை பண்ணிட்டேன், மௌனமாகி போயிட்டால் என் விஷயத்தை சொல்ல முடியாது. நான் அறகுறையாக இருக்கும்போது தான் சொல்ல முடியும். இந்த அறகுறையாக இருக்க சொல்லும்போது அதுக்கு தகுதியுள்ள எழுதி குதிச்சிடலாம். இப்போ ஒன்றும் வேணாம், நான் போய் ஒரு உயரமான செவுத்து மேலே உட்காந்துருக்கேன், ரவுண்டாக இருக்குது செவுறு, உலகம் பூரா வெளியே இருக்குது, அந்த தேடுறது பூரா அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஏழு ஏறி உட்காந்துக்கிட்டா ஐயையா நம்ம தேடுறதெல்லாம் இங்கே தான் இருக்குது, வாடா வாடான்னா அந்த தகுதி இல்லாமல் நான் தத்தம் போடுறதை கேட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லி வந்தான்னா அவனை தூக்கி உள்ளே போட்டுடலாம். நான் உள்ளே விழுந்துட்டான், அவனை தூக்கி உள்ளே போட முடியாது. அப்போ நாம் அங்கே இடத்துல உட்காந்துட்டோம், உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் நமக்கு வந்து இந்த பிறவியிலேயே அது கிடைக்கணும், கிடைக்கலைன்னா எனக்கு வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. காலகாலத்தில் இந்த உடம்பு விட்டுட்டோம்னா நமக்கு சாதகமான உடல் கிடைக்குங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அதை சார்ந்தே நாம் இருக்கோம், வழி காட்டலாம். காட்டணும்னா அந்த தகுதி இருக்கணும், அந்த கர்மா இருந்துச்சுன்னா ஒளி நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. இதுவரைக்கும் உங்கள் ஆத்மாத்மான ஒரே ரொம்ப அற்புதமாக மக்களுக்கு கொடுத்தீங்க. இது கேட்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும், நீங்கள் சொன்ன அவங்க இந்த கர்ம வினை இருக்கவங்களுக்கு இந்த கடல் நிலையை அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். ரொம்ப நன்றி சாமி.